Morning. Hey, good morning, good morning. Teriyana. Live start aayidachana nenikiren. Hi. Kaalai vanakkangal. Good morning, guys. Nigramzana Muslim நண்பர்கள் இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ரம்லான் வாழ்த்துக்கள். எல்லாரும் கரெக்ட்டா பிரியாணி கொடுத்துருங்க. பிரியாணி எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றீங்க. குட் மார்னிங் गाइस. அப்படிங்களா எல்லாரும் அப்படிங்களா மெயின் மேட்ரே மறந்துட்டேன். ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? गाइस आइडियो क्लियर आ रहा है हेडसेट போட உங்களுக்கு நேரா பேசிட்டு இருக்கேன் गाइस गुड मॉर्निंग ஆடியோ क्लियर आ रहा है क्लियर ना சொல்லுங்க வா यस क्लियर கேட்றதுக்கு நினைக்கிறேன் வாய்ஸ் லோவா இருக்கா लोवर का एक्चुअली ना माइक மாத்திட்டேன் என்ன பிரச்சனையே தெரியலங்க இதுல இருந்து क्लियर 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 यस காலை வணக்கங்கள் இன்னைக்கு ரம்ஜானா எல்லாருக்கும் இன்னைக்கு பிரியாணி கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட இஸ்லாமிய நண்பர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் வாய்ஸ் லோவா இருக்கா இன்னும் இதனை எங்கதான் மாற்றுறது சவுண்ட் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு என்னோட சவுண்ட் ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா தான் இருக்கு என்னோட சவுண்டு எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னைக்கு ஜெயராம் ராஜேந்திரன் நான் வந்து இப்போ எந்த இன்ஸ்டியூட்டும் கிடையாது நான் டெல்லி போலீஸ் ஓகேவா அங்கே தான் படித்தேன் ஆனால் ஆக்சுவலாக ரேஸில் தான் படித்தேன் நான் வந்து உருவாக்கினதே ரேஸ் தான் ரேஸ் இன்ஸ்டியூட் தான் சரி ரேஸ் இன்ஸ்டியூட் தான் நான் ஓகேவா கைஸ் குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா நீங்கள் நிறையா பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா எல்லாரும் ஒரு எஸ் போடுங்க ஒரு ஒய்யை போடுங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாய்ஸ் கிளியரா இருக்கா ஆடிபிளா இருக்கா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வந்து மாத்திருவேன் கண்டிப்பா மைக் மாத்திருவேன் வந்துடுச்சு இன்னைக்கு வந்துடும் காலையில மைக் மாத்திருவேன் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க நாளைக்கு நாளிலிருந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வழி பண்ணிடுங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சத்தமா பேசுறேன் நான் சத்தமா பேசுறேன் ஓகே மக்களே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ராயல் பாஸ் யாருக்காவது வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க நீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்டிமேட் பண்டல் பிளாட்டினம் பேக்கேஜ் பேங்கிங் வீடியோ எல்லாமே சேர்த்து எல்லா கண்டையும் வந்து ராயல் பாஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது வந்து 900 தான் தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை இதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னா இதை இது பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரே ஒரு நிமிடம் எல்லாத்தையும் பண்ணனா மண்ணில் என்ன கொண்டே மறந்துட்டேன். சரி, சின்னதாகிட்டேன். கீழே வச்சு எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு செஷனை இன்னைக்கு என்னென்ன செஷன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? மூவ் பண்ணிட்டேன் பிக்கை. எஸ், பிக்கை மூவ் பண்ணிட்டேன், கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுட்டேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ரேஷியோ அப்படின்னா மியர்லி டிவிஷன். ஓகேவா, ரேஷியோ அப்படின்னா மியர்லி டிவிஷன். ரெண்டு வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் ரேஷியோ. ஓகேவா, ஒரு ஊரில் இருக்கு, ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா வில்லேஜில் யார் இருப்பாங்க? மேலு ஃபீமேல் எல்லாரும் இருப்பாங்களா? மேலு ஃபீமேல் இருப்பாங்க, கேர்ள்ஸு பாய்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு டேட்டா இருக்குது. இந்த ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு டிவிஷனில் கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஒரு ஊரில் வந்து மேல் வந்து 500 இருக்காங்க, ஃபீமேல் வந்து 400 இருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பேர் பண்ணுங்க, ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எனது உங்களோட ரேஷியோ. ஓகேவா, இதை எப்படி மீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா S2 ஓகேவா, S2 MS2F அப்படின்னானது இந்த ரெண்டு டாட் இருக்கா, இதில் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை 500 × 400 அப்படின்னு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா இது என்னென்னலாம் கேன்சல் ஆகும். இது மியர்லி டிவிஷன் அப்படின்னு சொன்னா M/F, இது இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா, 500 / 400 டிவிஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, காமனாக இருக்க வேல்யூ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவீங்களா? கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இதாக இருக்கும் 5:5 4ஆ 5:4 ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான். இப்போ டிவிஷனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சு ஒரு மினிமம் வேல்யூ சொல்கிறீங்க. இந்த ஊரில் வந்து 5 பேர் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறதா வந்து உங்களோட ரேஷியோ. ஓகேவா, உங்களோட ரேஷியோ புரியுதா மக்களே? புரியுதா கைஸ்? ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம், ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா, ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ரெண்டுமே சேம் வேல்யூ. இங்கே பீப்புள் அப்படின்னா இதுவும் பீப்புளாக தான் இருக்கும். ஓகேவா, அப்படி தான் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியும். MS2F இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், M/F இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா, நமக்கு டிவிஷன் டிஃப்ராக்ஷனாக இருந்துச்சு, இது கிட்டத்தட்ட ஃப்ராக்ஷன் தானே. டிஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும், இப்படி ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும், இதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்லாம் தோணும்ல, பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்லாம் தோணும். ஓகே, இதுக்கு நீங்கள் டேரெக்டாக பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியும், உங்களோட என்ன வேல்யூ இருக்குது, இது M/F இதோட பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு கேட்குறாங்க இந்த வில்லேஜோட மேலோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, வில்லேஜோட மேல் பாப்புலேஷன் என்ன. உங்களுக்கு ரெண்டு டேட்டா தெரியுமா, என்னென்ன டேட்டா தெரியும், 500 / 400 நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். 500 / வில்லேஜோட பாப்புலேஷன் தானே, டோட்டல் பாப்புலேஷன் தானே. கைஸ் புரியுதா கிளியரா? வில்லேஜோட டோட்டல் பாப்புலேஷன் தானே. வில்லேஜோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு, 900. அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் வேல்யூ. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பர்சன்டேஜில், சேம் அதே தான் இங்கேயும். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இது டோட்டல் பாப்புலேஷனு, அதில் மேல் எவ்வளவு, டோட்டல் பாப்புலேஷன் அதில் மேல் எவ்வளவு, 5/9. 5/9ஓட வேல்யூ என்னவா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 5/9ஓட வேல்யூ என்ன, தமிழ்வாணி சொல்றேன் நான் கண்டிப்பா. 5/9 இதோட வேல்யூ என்ன, சீக்கிரம் சொல்லுங்க. 5/9 × 100 1/9ஓட வேல்யூ என்ன, 11.11. 5/9 45.55. எஸ், நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜில் பார்த்தது தான். புரியுதா? இப்போ டோட்டல் பாப்புலேஷன் இருக்கு, இதோட வேல்யூ என்ன தான் வருது, 5/9 தான் வருது. சேம் இங்கே பாருங்க, இதோட ரேஷியோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்னது, 5:4ஆ இதோட ரேஷியோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அப்போ 5 பார்ட் இருக்கு, 4 பார்ட் இருக்கு மேல். இது இதை வச்சு எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். 5 தான் என்னது மேல், இன்னும் 9 அப்படின்றது என்னது உங்களோட டோட்டல் பார்ட்ஸ். ஓகே, இதை எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். புரியுதா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல இதான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு வேல்யூவோட டோட்டல் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதை நீங்கள் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான் வரும். அந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான் வரும். நம்ம நேற்று ஒரு சம பார்த்தோமா, அந்த சம்மில் நான் வேறு மிஸ்டேக் விட்டுருந்தேன். அது வேறு எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பர். அவர் மட்டும் தான் ஒழுங்காக சம்மை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 87500 அப்படின்னு ஒரு சம்மம், அதுக்கப்புறம் 5000 அப்படின்ற ஒரு சம்மன் பார்த்தோமா. அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ தான் எடுத்தேன். இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். இதை சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். இது நான் சம்மு வந்து தப்பாக போட்டிருந்தேன். என்ன ஆன்சர்? கைஸ் என்ன ஆன்சர் இதுக்கு? இது சால்வ் பண்ண சிம்பிளிஃபை பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன். இது ரேஷியோ தானே, இது ரேஷியோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. 25 வந்து 35 டைம்ஸ் இருக்கும், இதில் இதில் 20 டைம்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன போட்டுட்டேன் அப்படின்னா 7:5 அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். எந்த நினப்பில் போட்டேன்னு தெரில, மன்னிச்சிடுங்க. 5 டேபிளால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இங்கே 7 வரும், இங்கே 4 வருமா? 7:4. இப்போது இதுதான் உங்களோட இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ. இங்கே சப்போஸ் இப்போ பர்சன்டேஜ் பார்க்கணும் 8:5 இன்றைக்கும் தப்பு தானே, நான் 7:4 தான். ஓகேவா? 7:4 நமக்கு இந்த வேல்யூ இருந்தால் போதும். ஓகே, உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த வேல்யூ தான் தேவை. 87500 இந்த வேல்யூக்கு தான் நம்ம 33% பார்க்கணும் அப்படின்னு இல்லை. ஓகேவா? ரெண்டு ரேஷியோ இருக்கு, இதுவும் கூடுது அப்படின்னா 50,000 கூடுது. சம்திங் எவ்வளோ கூடுதா சமயம் ஞாபகம் இருக்கா? 33% கூடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, இது வந்து சம்திங் 18% கூடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி இந்த வேல்யூக்கு பார்த்தீங்கன்னாலும் என்ன வேல்யூ ஆன்சர் வருதோ சேம் அதே தான் 7:4க்கும் வரும். ஓகே, அப்போ 700 400 அதுக்கும் அதே தானே வரும், எல்லாமே ஒரே ரேஷியோ தானே. இதுதான் கைஸ் ரேஷியோ. ஓகேவா? புரியுதா? சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான். நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய வேல்யூ இருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சு அதுக்கு பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அதனால தான் நம்ம நிறைய இடத்துல இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம், ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அற்புதமான டாபிக். ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் சில சம்லாம் சால்வ் பண்ணும்போது. புரியுதா கைஸ்? ரேஷியோனா என்னன்னு புரியுதா? ரேஷியோ அப்படின்னா என்னன்னு புரியுதா? நம்பி அடுத்தது போலாமா? அடுத்தது இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொபோஷனா ஒன்றும் இல்லை சேம் 5:4 இருக்கா? 5:4 50 இன்ட்டு 40 இது ரெண்டும் ப்ரொபோஷன். ஓகேவா? ரேஷியோ ஒன்னா இருக்கும், ஆனா இதுல சம்திங் வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆயிருக்கும். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் படித்தேன். RCC அப்படின்னு படிச்சிருப்பீங்க, சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னு வரும்ல, ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். இதில் வந்து மண் வந்து சாண்டு வந்து சம் அமௌண்ட் இருக்கணும். 80% சாண்ட் எக்ஸாக்டாக வேல்யூ தெரியல. 80% சாண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்திங் 10% வந்து சிமெண்ட் இருக்கணும். சிமெண்ட் வந்து இது, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டீல் அது வந்து சம்திங் 10%. கைஸ் இது எக்ஸாக்ட் வேல்யூவா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. படிச்சிருப்பீங்க, RCC அப்படின்னா படிச்சிருப்பீங்க, நிறையா இது படிப்பீங்க. ஓகேவா? இந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது 8:80 10:10 இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட RCC வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? RCCனா ஒன்றும் இல்லை, உங்கள் வீடு மாடியில் இருக்க சென்ட்ரிங் சொல்லுவோம்ல, அதான் RCC. கான்கிரீட் போடுவாங்கல்ல, கான்கிரீட் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரேஷியோவில் இருக்கணும். ஆக்சுவலி எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இந்த ரேஷியோவில் இருக்கணும். இப்போ இந்த ரேஷியோவில் இருக்கணும் 8:1:1. இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து மண் மிக்ஸ் பண்ணணும். 80 கிலோ வந்து மண் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 கிலோ வந்து என்ன யூஸ் பண்ணணுமா? சிமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 10 கிலோ என்ன யூஸ் பண்ணணுமா? ஸ்டீல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கான்கிரீட் இந்த இதில் இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் காய்ஸ் உங்களோட ப்ரொபோர்ஷன். ரேஷியோன்றது என்னது? இதான் ரேஷியோ 8:1:1 சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஆனால் நீங்கள் பில்டிங் பெருசாக கட்ட போகிறீங்க அப்படின்னா 80 kg யூஸ் பண்ணுவீங்க, 10 kg யூஸ் பண்ணுவீங்க, 10 kg யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் சின்ன குட்டி லாஃப்ட் கட்ட போகிறீங்க அப்படின்னா கம்மியாக யூஸ் பண்ணுவீங்களா? 80 kg யூஸ் பண்ண மாட்டீங்க, அங்கே கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க. அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? 8 kg யூஸ் பண்ணலாம், 1 kg கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பீங்க. அதுதான் என்னென்னா உங்களோட ப்ரொபோர்ஷன். புரியுதா கைஸ் இதுதான் உங்களோட ப்ரொபோர்ஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். புரியுதா? இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா போதும், சம் சால்வ் பண்ணுங்க. புரியுதா? எஸ். வாங்க, பேசிக்கான சில விஷயம், எப்படிலாம் கொஸ்டின்ல வந்து ட்விஸ்ட் கொடுப்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரெண்டு வேல்யூ a is to b is equal to என்ன கேட்டிங்க 540 into 440 கேட்டிங்களாமா? யாராவது அவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. ஓகே, அவ எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? இதுக்கும் பாருங்க ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 00 காமனா இருக்கா? கேன்சல். இது merely டிவிஷன் தானே, கேன்சல் பண்ணுங்க. என்னென்னலாம் காமனா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ அடிச்சு கொடுங்க. இந்த 2 டேபிளால அடிச்சு கொடுக்கலாமா? ஒன்று பொறுமையாகவே அடிச்சு கொடுங்க. 2 டேபிளால அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வரும் 27 வருமா? என்ன வரும்? 22. எஸ், 27:22. 27:22. புரியுதா கைஸ்? இப்போ சப்போஸ் இதுக்கு வந்து ஏ பை ஏ பிளஸ் பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு a by a plus b கண்டுபிடிங்க பாப்போம். a by a plus b guys கண்டுபிடிங்க. a by a plus b கமெண்ட்ல என்ன ஆன்சர் இல்ல. a by a plus b என்னது? a ன்றது என்னது? 27. a plus b ன்றது என்னது? 27 + 22. ஆ சம் பண்ணீங்க அப்படினா என்ன வரும்? 29 + 20 49. yes, 49. இதான் உங்களோட a plus b ஓட ரெஃபரன்ஸ் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் a க்கு. ஓகேவா? புரியுதா? புரியுதா? சப்போஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா இதில் 100 × 100 போட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 100 போட்டு சால்வ் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? எஸ், பர்சன்டேஜில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, ஒரு சிம்பிள் மேட்டர் நான் சொல்லித்தரேன். இப்போ இது ரெண்டு டிவிஷன்ல தானே இருக்கு. இந்த பர்சன்டேஜ் சொல்லித்தரேன், இது உங்களுக்கு டிஇல யூஸ் ஆகும். இப்போ நான் பர்சன்டேஜ் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க, இங்கே 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இங்கே 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? எஸ், 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இங்கே 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இங்கே 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்போ 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன் 100 அப்படின்னு இருக்கு. இதில் 10% பாருங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இதான் 10%. சேமா அதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். இங்கேருந்து 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இங்கேயும் 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்காங்க கீழே. புரியுதா கைஸ்? டிவைட் தான். இங்கே வந்து 10ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 10ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு வேல்யூ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வருதுல, அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 10ல வருது. 10ஓட மல்டிபிள் வருது பாருங்க, 4.9. 4.9. இப்போ இதை அடிச்சு கொடுங்க. அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். 4.9 கிட்டத்தட்ட 5 நியர்பை 5. இது எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 27ல் 5 டைம்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக 5 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.4 ஆயிரும். 29.4 ஆயிரும் 6 டைம்ஸ். அப்போ இது கண்டிப்பாக 5 டைம்ஸ் தான் இருக்கும். அப்போ இது சால்வ் பண்ண 5 டைம்ஸ் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 50%. ஏன் 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிருக்கீங்களா? இங்கேயும் 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக 10ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். இங்கே 5 வேல்யூ வருது அப்படின்னா அது கண்டிப்பாக 50%ஆக இருக்கும். புரியுதா கைஸ்? 50ஆக இருக்கும். இப்போ ரிமைனிங் என்ன? 4.9 × 5 என்ன ஆச்சு? 24.5. 24.5. ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் என்ன இருக்கு? 24.5. 24.5 போச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கிட்ட ஒரு 2, இங்கிட்ட ஒரு 5. 25 இருக்கா? 25. எஸ், 25ல எத்தனை டைம்ஸ் இருக்கு? 25ல எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 4.9. நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு வேல்யூ சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ ரிமைனிங் இருக்க வேல்யூ வந்து சால்வ் பண்ணும்போது 425ல எத்தனை டைம் இருக்கும்? 5 டைம் இருக்குமா? 5%. ஏன் 5%? இங்கே இருக்க ரிமைனிங் வேல்யூ ஏன் 5% போடுறீங்க அப்படின்னா இங்கே 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இது முதல்ல 10% இருக்கும். அடுத்து ஒன்ஸ், இது 10 இது ஒன்ஸ். இப்போ இங்கே 5%. அப்போ அப்ராக்சிமேட்டாக இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55% வரும். புரியுதா கைஸ்? புரியுதா? 55% வரும். எஸ், புரியுதா? அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்றதுக்கு புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரவுண்ட் வேல்யூ கிடையாது, கிரவுண்ட் வேல்யூ கிடையாது. 25:15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா 25/75 போட்டுருவீங்க டக்குன்னு. இதெல்லாம் ரவுண்ட் வேல்யூ, இதெல்லாம் போட்டுருவீங்க. ஆனா இந்த வேல்யூ ரவுண்ட் வேல்யூவா? ரவுண்ட் வேல்யூ கிடையாது. அப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இங்கே 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இங்கே 1 பாயிண்ட். இப்போ இப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? 50%. அடுத்து தனியாக கண்டுபிடிங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அது என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒன் டிஜிட்டில் வரும். ஓகேவா? 1 டிஜிட்டில் வரும். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. புரியுதா கேஸ்? புரியுதா? புரியும் நம்புறேன். சம்பந்தமே இல்லாமல் ஏன்னா பர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் யூஸ் ஆகும் உங்களுக்கு, அந்த டிஐயில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும், அதுக்காக சொல்லுங்கள். ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் இப்படி இருக்கும் 55% அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும், 65% ஒரு ஆன்சர் இருக்கும், 75%, 50 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கு, 45 அப்படின்னு ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ஆப்ஷனை பார்த்து அடிக்கலாமா, டக்குன்னு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லைட்டாக அப்படி சால்வ் பண்ணிட்டு 55 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போடலாமா, போடலாமா கைஸ்? இதுக்காக தான் சொல்லி கொடுத்தோம். ஓகேவா, புரியுதா? எஸ். இப்போ எப்படி எப்படிலாம் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க? இப்போ A is to B 2 ரேஷியோ தான் கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது, 3 ரேஷியோ கூட கொடுக்கலாம், 3 ரேஷியோ கொடுக்கலாம். A is to B is to C எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, 4 ரேஷியோ கூட கொடுக்கலாம், 5 ரேஷியோ கூட கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சம்ம சால்வ் பண்ணலாம். A is to B is equal to 2 is to 3. ஓகேவா, 2 is to 3. இது ஏயும் பியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து B is to C 2 is to 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியும் சியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெருசா எழுதவா, சாரிமா, அடுத்த தடவை கொஞ்சம் பெருசா எழுது. இப்போ 2 is to 3 வந்து என்னது? A is to B வந்து 2 is to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து B is to C வந்து 2 is to 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா கைஸ்? இப்போ என்னென்ன 2 வேல்யூ கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஏவையும் பியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க? பியும் சியும். ஓகேவா, அப்போ நம்ம டேரெக்டாக எழுதலாமா? என்ன எழுதலாம்? A is to B is equal to 2 is to 3 எழுதிருவேன். 2 is to 3. சியும் சிக்கும் ஏக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இந்த சம்ல சிக்கும் ஏக்கும் ரிலேஷன் இருக்கா? ரிலேஷன் கிடையாது. ஓகேவா, அப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து சி வந்து 3 அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பாயிருக்கு. பியும் சியும் என்ன 3 is to 3 இருக்கு, 2 is to 3 இருக்கு. ஓகேவா, அந்த ப்ரொபோஷனில் இருக்கு. ஓகேவா, அந்த ப்ரொபோஷன் அந்த ரேஷியோவில் இருக்கு. அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து ஒரு ட்ரிக்கு யூஸ் ஆகும். 2 is to 3 அப்படின்னா என்னது? ரெண்டுக்கும் ஏக்கும் பிக்கும் 2, 3 அந்த ரேஷியோவில் இருக்கு. அடுத்து பிக்கும் சிக்கு என்னவா இருக்கான்? 2, 3 அந்த ரேஷியோவில் இருக்கு. கண்டிப்பாக பி இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. 2 காமனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமா? 2 காமனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். காமனான ஒரு எல்சியம் வேல்யூவாக இருந்தால் இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இங்கே எல்சியம் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இதை இன்ட்டு 2 பண்ணணும். ஓகேவா, இங்கே இன்ட்டு 2 பண்ணணும், இங்கே இன்ட்டு 3. அப்போ பியை மட்டும் இன்ட்டு 2 பண்ணிடலாமா? பியை மட்டும் இன்ட்டு 3 பண்ணிடலாமா? நீங்கள் அப்படின்னா தப்பாயிருக்கு. அதனால மொத்தமாக டோட்டல் எல்லாத்தையும் தான் பண்ணணும். ரேஷியோ தானே, மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 4 is to 6. அகெயின் 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 6 is to 9. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா கைஸ்? இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்படி எழுதலாம். 4 is to 6 is to 9. 4 is to 6 is to 9. இப்போ ஈக்குவலாக எழுதலாம். இப்போ ஒரு தடவை இதை பார்த்து பண்ணிட்டு இருப்பீங்களா? ஒரு தடவை இதை பார்த்து பண்ணிட்டு இருப்பீங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, ஒரு நல்லா கவனிங்க. 2 is to 3. ஓகேவா, 2 is to 3. அகைன் என்ன கொடுத்துருக்காங்க? B is to C அதே 2 is to 3 தான் கொடுத்துருக்காங்க. அகைன் அதே 2 is to 3 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ணோம்? B 2 வேல்யூக்கு ரேஷியோ எடுத்தோமா? இங்கே B என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணோமா? டோட்டலாக இது எல்லாத்துக்கும் சேம். அகைன் இங்கே B என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணோமா? அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே B என்ன வேல்யூ அதை இங்கே கீழே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா, அதை கீழே மல்டிப்ளை பண்ண போறீங்க. காமன் எல்லாத்துக்கும் சேம், அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. இந்த 2 என்ன வேல்யூ அதை இங்கே மல்டிப்ளை பண்ண போறீங்க, 2. ஓகேவா, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தானே. ஓகேவா, இதை இங்கே மல்டிப்ளை பண்ண பிஏ எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிடுது. இப்போ 2 2 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? 4 again 3 2s are 6, 3 3s are 9. 4 is to 6 is to 9. இப்பயும் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இதை ஞாபகம் வச்சுக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. 2 is to 3 கேஸ். இது பேசிக் சம்ஸ்னால கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். நெட் எடுக்குது இல்லை? எஸ், நெட் எடுக்குது. ஃபர்ஸ்ட் இதே இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அகைன் இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. பி தான் உங்களோட காமன் வேல்யூ. பியை தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும். புரியுதா? பியை தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2 into 2. ஓகேவா, இது எப்படியும் மல்டிப்ளை பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இதை விட சிம்பிளாக சொல்லுங்கள், இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா 3 தானே பியை தானே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை இந்த பக்கம் எழுதிருங்க, 3 அப்படின்னு எழுதிருங்க. இங்கே என்ன பக்கத்தில் இருக்கோ அதை இந்த பக்கம் எழுதிருங்க, 2. ஓகேவா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், எல்லாத்தையும் அப்படியே கீழே எழுதிருங்க. 2 2s are 4. ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. 3 2s are 6. 3 3s are 9. Purida guys, purida, clear nu podunga. Okay va, basics purida. Vechi neenga evlo sum venala solve pannite irukku. Okay va, irukingla yaravadhu thunginingla? Clear ni parunga. If you are clear, suppose you are already path. If you are clear, you can clear. Yes. If you are first time governing, you can leave the comment. Yes. A is to B, B is to C, C is to D. We have 4 value. Okay, I 2 is to 3. Now, easy 2 is to 3 value. Okay, now A is to B is to C, C is to D. We know. A is to B another 2 is to 3. Again, B is to C another 2 is to 3. Again, C is to D another 2 is to 3. Okay, in the earth, you useful. Are useful. The side is value. That is value. 3. That is the 3. 3. 3. 2. 2. 2. Now, solve it. It is easy. Solve it. A is to B is to C is to D. What answer? What answer? 2 2s are 4. 4 2s are 8. 3 2s are 6, 6 2s are 12, 3 3s are 9, 9 2s are 18, 3 3s are 9, 9 3s are 27. Undercha guys, answer. Undercha, 8 is to 12 is to 18 is to 27. Yes, narrative answer. Super guys. Purinjida, Kiva, Yay, Namata, Narma, Marbury, Sarina, Bia Malay, Kamana, Pani, Panla. Okay, no person, Abdipana, time it. It's only easier. Only good method, way, potentially Yabo sitting Avina, Takan will examine another way Yabo the Guru, Takan solve anything. If on the athlete be one and the solve at the time consuming. Adakana, okay, in the Matana, continue Yabo, which can answer. Be the guys? Yes, I have a common putting. Polama, at the sun. Sums Polama. Samsku polama, okay, another mukkiyamaana vishayam solla maradren pathingala. Question la vandu ipdi dhaan kodupanga appadina avasiyam illa. A is to B is to C idu direct ah kodupanga appadina avasiyam kedaiyadu. Idu direct ah kodupanga appadina avasiyam kedaiyadu. Question eppadi la kodupanga appadina pathina 2a is equal to 3b is equal to 4c இப்படி கொடுப்பாங்க. குடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா a is to b is to c. எப்பயும் உங்களுக்கு value a is to b is to c is equal to 2 is to 3 is to 4 அப்படினு கொடுத்தா மட்டும் தான் நீங்க டைரக்டா அனலைஸ் பண்ணியா a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 4 அப்படி எடுத்துப்பீங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா a is to b is to c is to c என்ன வேல்யூ அப்படினு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க, தெரிஞ்சிருந்துச்சு அப்படினா ஆன்சர் சொல்லுங்க. தெரியாதவங்க நான் சம் சால்வ் பண்றேன். Guys, governing A is to B is to C. This 2A is equal to 3B is equal to 4C. This is totally different matrix. Okay, totally different matrix. If you solve it, there is a method trick. Okay, there is a method trick. If you method trick, solve it. 2A, 3B, 4C. Okay, this is equal. Equal is a constant value. K. We have to own 2A is equal to K. A is equal to another k by 2. That's B is equal to again marubadi idra ni equate panninga k by 3. That's 4c is equal to k. C is equal to k by 4. We eduthu ipo elladhukku a b nu thanithaniya value kodichirucha apdi equate pannunga. A b c is equal to k by 2, k by 3, k by 4. Okay, kன்றது காமன் வேல்யூ தானே கேன்சல் பண்ணிடுங்க என்ன வரும் a = b = c is equal to 1/2 1/3 1/4 புரிஞ்சுதா மக்களே இப்படி கொடுத்துருவாங்க இப்படி கொடுத்துட்டாங்க அப்படினா இது ஈக்குவலா சேமா அந்த வேல்யூ எப்பயுமே உங்களுக்கு ரேஷியோ வந்து எப்பயுமே ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல இருக்கணும் டிஃப்ராக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அலர்ஜி டக்குன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எப்படி மாத்துறது அப்படின்னு பாத்துறேன் எப்படி மாத்துறது எப்படி சிம்பிளிஃபைடு ஃபார்மா மாத்துறது அப்படின்னு பாருங்க a = b = c is equal to what 1/2 1/3 1/4 1/2 1/3 1/4 இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கா ஃபிராக்ஷன்ல இருக்கு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளிஃபைடு ஃபார்மா மாத்தணும் அப்படின்னா கீழே என்ன வேல்யூ இருக்கு 2 3 4 இருக்கா இதுக்கு எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிருங்க ஓகேவா எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிருங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் LCM என்ன 2 3 4 LCM என்னது 12 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 12 × 1/2 = 12/3 = 12/4 என்ன ஆன்சர் வருது 6 × 4 × 3 गाइस இதான் ஆன்சர் இது ஒரு மெத்தட் ஓகேவா இது ஒரு மெத்தட் புரியுதா புரியல அப்படினா ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கங்க நான் மறுபடியும் இன்னொரு ஒரு சொல்றேன் சேம் அதுவே நீங்க வேற மாதிரி சால்வ் பண்ணலாம் God. என்ன பார்த்தோம் 2a = 3b = 4c இருக்கா இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா LCM பாருங்க 2 3 4 ஆ இதுக்கு என்ன LCM 12 ஆ எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுங்க இத டிவைட் பண்ணீங்க அப்படினா என்ன வரும் 12 12 12 ஆ இத டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்க அப்ப என்ன வரும் a/6 b/4 ஆ b/4 c/3 டைரக்டா கிடைச்சிருச்சா உங்களுக்கு வேல்யூஸ் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இதோட LCM என்னன்னு பார்த்துட்டு டைரக்டா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூவே டைரக்டா இதான் கிடைக்கும் a = b = c = 6 × 4 × 3 இதுதான் கொஞ்சம் ஈஸியா நம்ம தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க a = b = c = 6 × 4 × 3 புரியுதா கைஸ் புரியும் நம்புறேன் அடுத்த சம் போலாம் சம்ஸ் போலாம் ஆல்ரெடி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தெரியுன்றவங்க ஆன்சர் சொல்லுங்க எல்லாருமே கிளியரா கிளியர்னா கிளியர் அப்படின்னு சொல்லி கீழே போடுங்க ஓகேவா சம்ஸ் போலாம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் சால்வ் பண்ணுங்க எஸ் லைவ்ல தான் இருக்கும் गाइस फांट கொஞ்சம் கிளியரா இருக்கா फांट கம்மியா இருந்துச்சுனா யாராவது கமெண்ட் பண்ணுங்க फांट கம்மியா இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க चेंज பண்ணிடுங்க சைஸ் கம்மியா இருந்துச்சு यस என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல x = y ஓட வேல்யூ என்னவா 4:5 னு கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3x + y 5x + 3y இது டைரக்ட்டா இதெல்லாம் டைரக்ட் வேல்யூ x/y = ஓகேவா 4x/5x என்ன எடுத்துக்கங்க உங்களுக்கு இது வந்து ரேஷியோ தான இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது ரேஷியோ தான் அதனால எப்பயுமே அது கூட 4a ன்னு வெச்சுக்கங்க 4a/5a என்ன ஆன்சர் 17:35 ஆ சூப்பர் ஓகே டைரக்ட்டா இப்ப இந்த வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 3x 3 × 4 என்ன ஆச்சு 12a வா 12a + y 5a / 5 × 4 20 20a + 3y 15a வா என்ன ஒரு ஆன்சர் 17a / 35a a கேன்சல் ஆயிடும் 17/35 இதுதான் உங்களோட ரேஷியோ புரியுதா गाइस 17/35 அடுத்த சம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா x / y டைரக்டா அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க எப்படினாலும் a கேன்சல் ஆதானே ஆக போகுது ये आवश्यक डायरेक्ट वैल्यू सब्स्टिट्यूट பண்ணுங்க x = y = 3:4 सम सॉल्व பண்ணீங்க डायरेक्टली போடிங்க அப்படினா வருது 4 3s are 12 12 - 4 divided by 2 4s are 8 2 3s are 6 minus plus 3 4s are 12 ना आंसर 8/18 ना सॉल्व பண்ணிங்க அப்படினா என்ன வருது 4:9 super next sum inga paranga 782 is divided into 3 parts moonu part avirudhu a into b into c a is to b is to c adin vechanga eppadi iruka and parts inda ratio la irukum 1:2 2/3 3/4 3/4 idhukku answer solunga guys 3/4 நம்ம முன்னாடியே சொன்னா a is to b is to c இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சு அப்படினா எப்படி மாத்தலாம் ஹோல் வேல்யூவா LCM எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க LCM எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா என்னது 2 3 4 ஓட LCM என்னது 12 12 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க 12 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா a ஓட வேல்யூ என்ன வரும் a ஓட வேல்யூ என்னவா வரும் 6 இங்க 12 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா 12 ஆல கேன்சல் இது இன்டு 12 போடுவீங்களா போடிங்க அப்படினா என்ன ஆகும் 3 4 12 8 आ 8 ओके நீங்க 12 போடிங்க அப்படினா என்ன வரும் 3 9 6:8:9 ஓகேவா 6:8:9 இதுதான் गाइस நம்மளோட முக்கியமான பாயிண்ட் 6:8:9 ஆ இது வந்து உங்களுக்கு ஹோல் வேல்யூ கிடையாது இது உங்களோட ரேஷியோ ஓகேவா கண்டிப்பா ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா 6x 8x 9x அப்படினு எழுதிக்கங்க ஏனா உங்களுக்கு இந்த x ன்ற வேல்யூ கண்டுபிடிச்சாதானே நீங்க இத கரெக்ட்டா டிவைட் பண்ண முடியும் டோட்டல் என்ன வேல்யூ வருது டோட்டல் வேல்யூ என்னது டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு 14 14 + 9 23 ஆ 23x அதான் உங்களோட டோட்டல் வேல்யூ டோட்டல் பார்ட் = உங்களோட டோட்டல் வேல்யூ 782 அத என்ன கேக்குறாங்க क्वेश्चनல என்ன கேக்குறாங்க फर्स्ट पार्ट என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க फर्स्ट पार्ट என்னது 1/2 6x 6 என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க இதுல இருந்து x கண்டுபிடிச்சீங்க அப்படினா 782 / 23 நமக்கு 6x தான கேக்குறாங்க ரெண்டு சைடு 6 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம்ல மல்டிப்ளை பண்ணீங்கனா ஆன்சர் சால்வ் பண்ணீங்க அப்படினா என்ன வருது 23 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 3 டைம்ஸ் இருக்குமா yes 3 remaining 23 * 3 69 ஆ 69 yes remaining 9 இருக்கும் 92 ல 4 times 34 × 6 என்னது 180 24 ஆ yes 204 thanks guys 204 புரிஞ்சுதா guys புரிஞ்சுதா yes புரிஞ்சிருக்கும் நம்ம ஏனா ரொம்ப பேசிக்கான சம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் next sum போலாம் இந்த சம பாத்துக்கங்க நீங்களே சால்வ் பண்ணுங்க फोर्थ சம் நீங்களே பாத்துக்கங்க சால்வ் பண்ணுங்க फोर्थ சம் அதே மாதிரி சம் தான் ஓகே நீங்க சால்வ் பண்ணிருவீங்க நம்புறேன் 6th சம் சால்வ் பண்ணுங்க சாரி 5th சம் வரணும் एक्चुअली சட்டப்படி நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு 6th சம் சால்வ் பண்ணுங்க गाइस 6th சம் ரேஷியோ யாராச்சும் பிகினர்ஸ் இருக்கீங்களா எனக்கு புரியல அப்படின்றவங்க ஏதாவது கமெண்ட் போடுங்க புரியல அப்படின்றவங்க கமெண்ட் போடுங்க பிகினர்ஸ் இருக்கீங்களா யாராவது ரொம்ப நீங்க இருக்கவங்க ஆல்ரெடி இந்த டாபிக்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அதனால ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகம் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்க ஆஃப்லைன்ல படிக்கிறவங்களோட ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும் ஏன் நாலேஜ்ன்றதை சொல்றதை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஓகே நாலேஜை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வீட்டில் கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஐயோ நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் கிடைக்கிறதோ தேடி பிடிச்சி படிப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆஃப்லைன்ல வந்து படிக்கிறவங்க எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை சில பேர் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஆஃப்லைனில் கூட படிப்பாங்க சில பேர் இன்ஸ்டியூட் போய் படிப்பாங்க ஆனால் ஆஃப்லைனில் படிக்கிறவங்க சில பேர் பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னால கூட படிப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும்னு சொல்லவே முடியாது அவங்க எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் கிடைக்கிறதோ தேடி படிப்பாங்க உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸாக இது வந்து நான் என் மனசுல இருந்து சொல்கிறேன் ஓகேவா ஆன் கோல்டன் காப்பரோட இது என்னவா இருக்கும் 3:2 ஓகே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல எப்படி परसेंटेज பாக்குறது அப்படினு சொல்லி 3:2 क्वेश्चन என்ன கேக்குறாங்க परसेंटेज ஆஃப் கோல்ட் இன் தி ஆர்னமென்ட் ஓகேவா ஆர்னமென்ட்ல gold in the ornament. Ornament percentage available. Gold order percentage available. Gold order value is 3. Ornament. Gold is copper same. So, 5. 3 by 5 order value is 60. That's nice. 3 by 5 order value 60. Copper order value is copper value 40. Okay, 16 and 40 are there. Sum all pathone neenga solve pannalam. Between 3 2 5 parts are 5 part. Namakku 5 naale 1 by 5 appdi niyama vechukom. Appo inga 5 parts irukku appadinaale 1 by 5. Kila 5. 5 ku kila edukku 1 by 5 edukku varum. 20 ku varum. Okay va. Inga ethana part irukku 3 part irukka. 3 into 20 60. 2 into 20 40. Ipdi dhaan purinjirukku. Indha ratio la dhaan irukku. So, gold and ornament ratio is 5:6. Gold and ratio, this ornament ratio 5:6. So, gold value, sorry, gold percentage is solve answer. Gold percentage. Gold copper. Gold percentage in the ornament. Gold percentage. Answer. Yes. How part is part 11. 11 is 1 by 11. 11 is 9.09. Gold order is 5 part. 5 times into 5 voting 45.45%. Guys, Purinjida ratio is percentage. Ratio is percentage. Yes. Cartesian. Guys, font size come here. Guys, visible Arga. Some visible Arga. Font size come here. Next time solve. Current ages of Sonali and Monali. Okay, ages. Tiny topic. The topic is subdivision ratio and proportion order subdivision. Ratio and proportion order subdivision. That is all. Okay, solve. Current ages of Sonali and Monali are in the ratio of 5:3. 5 years from now, their ages will be in the ratio 10:7. Okay, then Monali's current age. Okay, guys, the ratio or topic is ages. Ages are okay. Ages lamate enna tricks la use pannalam appdi solli enna words la irukku adha thaniya paapom ippathikku pochuma oru perukku oru sum random sum solve pannu not visible ah? Yes, not visible alle ore visham guys, visible argu nanikira. Yes, visible argu. Question enna kuduthirukanga pathina current age of Sonali and Monali. Monali oda current age anadhu 5:3. Okay, 5 years from now. 5 years from now. 5 varshathukku appuram. Okay va. 5 varshathukku appuram their ages enna maarudha 10:7. Yes, board not visible. Now visible number. Okay, va. Appo, 5 years kapra enna 10:7 okay, va. This is exact value 5 years 3 years the exact value va. Fraction na simplified form na kuduthirukanga. Eppadi eduthukalam 5x 3x appadina eduthukalam. Okay, va. Normally solve pandrathu eppadi solra adukapra nama shortcut paakalam. 5x 3x. Okay, va. Fraction na inga enna kuduthirukanga 10:7 dhaan kuduthirukanga. 2 pair 10:7. Oh, the fraction away which can 10:7. Okay, wow. 5 years from now. 5 years இங்க 5 இங்க 5 கூடுது. கூட்டுறனால என்ன ஆகுதுன்னா 10/7 அப்படினு மாறுது. 10/7 क्वेश्चन என்ன கொடுத்துறாங்களோ அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் வேல்யூ. 5x + 5 / 3x + 5 = 10/7. இதான क्वेश्चन கொடுத்துருக்காங்க. மோனாலியோட கரண்ட் ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. 3x என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. 3x என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப x கண்டுபிடிச்சா 3x என்ன கண்டுபிடிச்சலாமா? சால்வ் பண்ணீங்க அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படினா என்ன வரும்? 35x + 1 இங்க என்ன வரும்? 10 × 3x + 5. நமக்கு x தான் தேவை. சால்வ் பண்ணுங்க. ரெண்டு கேன்சல் பண்ணுங்க இந்த பக்கம். 7 2 எஸ் 7 2. சால்வ் பண்ணுங்க அப்படினா என்னது? 7x + 7 = 6x + 10. x இந்த பக்கம் போச்சு அப்படினா என்னது? கேன்சல் ஆயிருமா? 7x ல இருந்து 7x - 6x கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆகி x = 3 ன்னு கிடைக்கும். x = 3 அப்படினா நமக்கு 3x என்னது? 9. x = 3 அப்படினா 3x 9. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணீங்களா? x = 3 அப்படினா 3x 9. புரிஞ்சுதா गाइस? यस ஷார்ட்கட் இல்லை, இது ஒரு மெத்தட் தான். இது நார்மலாக உங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தட். 5:3 அப்படின்னா என்னது? 5:3 அப்படின்னா என்னது? உங்களோட பெர்சன்டேஜ். ஓகே, எவ்வளோ கூடுதான்? 5 years ஃப்ரம் நவ். அப்போ ஏஜ்ன்றது எப்பயுமே ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தானே கூடும். ஒருத்தவங்களுக்கு ஏஜ் ஸ்டாப் ஆகிடும், ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஏஜ் கூடுமா? உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஏஜ் வந்து உங்களுக்கு 1 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 25 வயசு 20 வயசுன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு 5 வயசு ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு 5 வயசு கூடும்போது அவங்களுக்கு 5 வயசு கூடும் தானே? அதே தான் இங்கேயும். இப்போ சோனாலி மொனாலிக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே தான் கூடும். எவ்வளோ கூடுதான்? 5 years கூடுது. எவ்வளோ கூடுதான்? 5 years கூடுது. ஓகே, 5 years கூடுது. ஓகேவா? 5 years கூடும்போது ஏஜ் என்ன மாறிதான்? 10:7 மாறிடுது. ஏஜ் 10:7 மாறிடுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5லேருந்து எவ்வளோ கூடுது? எத்தனை பார்ட்ஸ் கூடுது? டைரெக்டாக பார்ட்ஸை வந்து எப்பயுமே ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 5லேருந்து எவ்வளோ பார்ட்ஸ் கூடுது? 5 பார்ட் கூடுது. இங்கே 3லேருந்து எவ்வளோ பார்ட் கூடுது? 4 பார்ட் கூடுது. ஆனால் இங்கே ஏஜ் என்னது? ரெண்டும் சேம் தானே? ஏஜ் ரெண்டும் சேம், ஆனால் பார்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் ரெண்டுமே சேம் பார்ட்டாக கூடுச்சு அப்படின்னா டேரெக்டாக சம் சால்வ் பண்ணலாம். இப்போ டேரெக்டாக அந்த எவ்வளோ பார்ட் கூடுதோ அந்த பார்ட் தான் இந்த வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணலாம். ஆனால் இங்கே வேறு வேறு இருக்கா? இருக்கு. அந்த கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுங்க. என்னது? 3யா? ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், இங்கே ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? 2. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? இங்கே என்ன வரும்? 3 அங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15 9. இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 14. ஓகே, 20 14. இப்போ பாருங்க, ரெண்டுக்கும் பார்ட்ஸ் ஈக்குவலாக கூடுதா? எஸ். இங்கேருந்து 5 கூடுது, இங்கேருந்து 5 கூடுது. ஓகே, 5 parts கூடுது, 5 parts கூடுது. ஏஜ் எவ்வளோ கூடுதா? மேலே 5 years ஃப்ரம் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வருஷம், இப்போலேருந்து 5 வருஷம். இந்த 5 part கூடுது, இதுவும் 5 ஈக்குவல் தானே? டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணலாம். 5 part = 5. 1 part என்னது? 1 part என்னது? 1. பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 1 part 1 அப்படின்னா இங்கே 15 part 15, 9 part 9. இப்போ டேரெக்டாகவே இதான் ஏஜ். ஓகேவா? டேரெக்டாகவே உங்களுக்கு கிடச்சிடும். இவன் 15 years இருப்பான், இவன் 9 years இருப்பான். இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோனாலிஸ் கரண்ட் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனாலியோட கரண்ட் ஏஜ் என்ன? 9. புரியுதா கைஸ்? புரியுதா? இதுனா கொஞ்சம் சிம்பிள், ஈஸியான மெத்தட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. ஏஜஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சிம்பிளாக கேட்குற சம்மில் ஃபிலிம்ஸ் லெவலில் கேட்கும்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? புரியுதா? ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணும் அப்படின்னா வீடியோ ரிமைண்ட் பண்ணி சால்வ் பாருங்க. ஷார்ட்கட் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரியுதா கைஸ்? எஸ், கிளியர். கிளியர்னு போட்டிங்க அப்படின்னா போயிடுவேன் அடுத்த சம். ஓகேவா? 5:3 10:7 ஒரே ஒரு தடவை திருப்பி சொல்லிடுறேன். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா, இங்கேருந்து எவ்வளோ பார்ட் போடுது, இங்கேருந்து எவ்வளோ பார்ட் போடுது. ஓகே, எப்பையும் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years ஃப்ரம் நவ். அப்போது 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2 ரேஷியோலையும் சேம் வேல்யூ தான் கூட போகுது. இங்கே 5 போடுது அப்படின்னா இங்கேயும் 5 தான் கூட போகுது. ரெண்டுமே சேம் வேல்யூ போடுது அப்படின்னா இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 5 பார்ட்டு, இங்கே 4 பார்ட். வேறு வேறு இருக்கா? அப்போ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 15 9. இந்த 3 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15 9. இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 20 3 6. சாரி, 14. ரேஷியோ சேஞ்ச் ஆயிருக்கா? ரேஷியோ சேஞ்ச் ஆகல, அதே ரேஷியோ தானே இருக்குது. 5:3 தான் இருக்குது, இங்கே அதே தான் இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த பார்ட்ஸையும் அதையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 5 பார்ட் கொடுத்து, இங்கே 5 பார்ட் கொடுத்து, நமக்கு என்ன வேல்யூ தான் எக்ஸாக்டாக கொடுது? 5 5 தான் கொடுது. புரியுதா கைஸ்? டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணி சம் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப் சால்வ் பண்ணுங்கள் பாப்போம். இந்த சம் அதே மாதிரி சால்வ் பண்ணுங்கள். One part is equal to 1, then Monali's age is 3 is how? 9, please explain. இந்த சம்மை சால்வ் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணுறவங்க சால்வ் பண்ணுங்க. நான் வந்து அந்த ராஜேஸ்வரி மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். புரியலையா ராஜேஸ்வரி? நீ பாருங்க 5:3யா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ பாருங்க, 10:7. இது உங்களுக்கு புரியுதுல்ல? பாட்டை ஈக்குவேட், இங்கே எவ்வளோ பாட்டு இருக்குது? 4 பார்ட்டுன்னு இருக்குது. இங்கே எவ்வளோ பாட்டு இருக்குது? சாரி, இங்கே 5 பார்ட் இருக்குது, இங்கே 4 பார்ட் இருக்குது. இங்கே எவ்வளோ கூடுதான்? 5 கூடுது. இங்கே எவ்வளோ கூடுதான்? 5 இயர்ஸ் கூடுது. ஓகேவா, 5 இயர்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல 10 இயர்ஸ் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. 10 இயர்ஸ். ஓகே, 10 இயர்ஸ் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சப்போஸ் இங்கே இங்கே வேறு வேறு இருக்கா? இது நம்ம ஈக்குவேட் பண்ணுறதுக்காக என்ன சொன்னேன்? 2 பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன சொன்னேன்? இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்து, அப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 15 9 அப்படின்னு மேலே மாறிடும். இது ப்ரொபோர்ஷன் தானே, ரேஷியோ தானே. இதை நான் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே மேலே இந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 20 14 மாறும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 பார்ட் கொடுதா? இங்கே 5 பார்ட் கொடுது. கொஷினில் பார்த்தீங்களா, கொஷினில் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவுன் இருக்கா? அதனால உங்களுக்கு வேல்யூ என்னது? இயர். 5 இயர்ன்றது வேல்யூ. இது உங்களோட பார்ட்ஸு. இது உங்களோட ரேஷியோ. ஓகேவா, இது உங்களோட ரேஷியோ. இந்த 5 பார்ட்ஸ் தான் இந்த 5 அப்படின்னு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. சப்போஸ் கொஷினில் வந்து 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்? 10 இயர்ஸ் இருந்துருக்குமா? அப்போ நம்ம 5 பார்ட் என்னவா இருந்திருக்கும்? 5 பார்ட்ஸ் தான் 10 இருந்திருக்கும். அப்போ 1 பார்ட் என்னது? 2. அந்த இடத்துல 1 பார்ட் 2 கிடைச்சிச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ, அந்த ரேஷியோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே 1 பார்ட் வந்து என்னது? 2ஆ? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? மோனாலி கேட்டிருக்காங்களா? மோனாலியோட ப்ரீவியஸ், அதாவது கரண்ட் இயர்ஸ் எனக்கு 15:9, 5:3 அந்த ரேஷியோவில் இருக்கா? அதான் கரண்ட். அப்போ நமக்கு 1 பார்ட் தான் 2 அப்படின்னா 9 பார்ட் என்னவா இருந்திருக்கும்? 1 பார்ட் தான் 2 அப்படின்னா 9 பார்ட். இன்ட்டு 9 பண்ணுவீங்களா? 9 பார்ட் ஆக்குவீங்களா? இன்ட்டு 9 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு 9 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 18 ஆயிருக்குமா? சேம் அதே தான். இங்கே என்ன இருக்குது? 5 பார்ட்ன்றது என்னவா இருக்கு? 5ன்னு இருக்கு. ஓ, 1 பார்ட் வந்து என்னது? இந்த இடத்துல 1. அப்போ நமக்கு என்ன தேவை? 9 பார்ட் தானே தேவை. 9 பார்ட்ன்றது என்னது? 9 into 1, 9 years. அதனால தான் 9 போடுறேன். புரியுதா மோனாலி? சரி, புரியுதா ராஜேஸ்வரி? சாரி ராஜா, சாரி கைஸ் மன்னிச்சிருங்க. புரியும் நம்புறேன். எஸ், மிஸ்ஸம் சால்வ் பண்ணிட்டீங்களா? இந்த சம் சால்வ் பண்ணிங்களா? 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த 11:14 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏஜ். பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஒரு 4 வருஷம் இதில் கூடி இருக்கும். ஓகேவா, 4 years later. 4 years laterனா ப்ரெசென்ட்லேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறிச்சான் ஏஜ்? 13:16 மாறி இருக்கான். ஓகே, அப்போ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியும் 4 வருஷம் ஃபியூச்சர்லேயும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? 8 வருஷமா? இது உங்களோட ப்ரெசென்ட். ஓகேவா, ப்ரெசென்ட். ஏவோட பியோட ப்ரெசென்ட். ஏஸ்டிபின்றது ப்ரெசென்ட். இங்கேருந்து 4 வருஷம் பின்னாடி, இங்கேருந்து 4 வருஷம் முன்னாடி. டோட்டலாக இந்த ரேஷியோலேருந்து இந்த ரேஷியோக்கு எவ்வளோவா? 8 வருஷம் டிஃப்ரென்ஸ். இந்த ரேஷியோல இருந்து இந்த ரேஷியோ எவ்வளவா 8 வருஷம் டிஃபரன்ஸ். ஓகே क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க the percentage of 6a என்னன்னு கேட்டிருக்காங்க. percentage of a என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே முதல்ல சொன்ன மாதிரி பார்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. எவ்வளவு பார்ட்ஸ் 2 பார்ட். இங்க என்ன இருக்கு 2 பார்ட். பார்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? பார்ட்ஸ் ஈக்குவலா இருந்தால பிரச்சனை இல்ல. டைரக்ட்டா இந்த சம் பாத்தீங்க அப்படினா புரிஞ்சிடும். பார்ட்ஸ் ஈக்குவலா இருக்கா? அப்ப அந்த 2 பார்ட் தான் என்னது உங்களோட அந்த 8 இயர்ஸ். 2 பார்ட் தான் என்னது 8 இயர்ஸ். அவ்வளவுதான் டைரக்ட்டா ஆன்சர். என்னது 1 பார்ட் is equal to what? 1 part is equal to 4 year. 1 part 4 year அப்படினா உங்களுக்கு என்ன கேக்குறாங்க क्वेश्चनல? percentage of a கேக்குறாங்களா? a ஓட percentage இது கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், 13 கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், 11 கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? பின்னாடி இருக்கதே கண்டுபிடிச்சோம். அதான் கொஞ்சம் சின்ன வேல்யூ. 1 part தான் 4 அப்படினா 11 part என்ன? ஓ 11 ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 4 into 11 44 44 அப்படினு சொல்லி கிடைச்சிடும். 44 அப்படினு சொல்லி கிடைச்சிடும். percentage தான கேக்குறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் percentageன்றது 4 வருஷத்துக்கு அப்புறம் 44 இயர்ஸ் 4 வருஷம் முன்னாடி அப்படினா percentage 48. that's all மக்களே. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். next sum yes next sum இந்த sum solve பண்ணுங்க. font size increase பண்ணவா? sorry solve பண்ணுங்க guys. two numbers are in the ratio 2:3. இது விசிபிளா இருக்கு. ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகேயா? a and b இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ரெண்டு நம்பர் இருக்கு. 2:3 ன்ற ரேஷியோல இருக்கான். ஓகேவா? 2:3 ன்ற ரேஷியோல இருக்கு. again 2 is subtracted from first and 2 is added to the second. okay 2 வந்து subtract பண்றாங்க firstல, secondல add பண்றாங்க. add பண்றனால என்ன ஆகுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 1:2 அப்படி மாறிடும். add பண்றனால என்ன ஆகுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 1:2 அப்படி மாறிடும். ஓகேவா? गाइस சம் கொஞ்சம் கவனிங்க. ரெண்டு நம்பர் என்னது 2x 3x அப்படின்ற ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர் என்னவா மாற போதா 1/2 அப்படி மாற போறோம். ஓகே 1/2 ன்னு மாற போகுது. எப்படி மாறுது? எதனால மாறுது? 2 is subtracted from the first. மேல இருக்க நம்பர்ல 2 மைனஸ் பண்றாங்க. ஓகேவா? அதே நம்பர் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா 2 is added to the second. இரண்டாவது நம்பர்ல ஆட் பண்றாங்க. ஓகே இரண்டாவது நம்பர்ல ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணனால என்ன ஆயிருதா 1/2 ஆ மாறிடுது. அவ்வளவுதான் சம் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? திஸ் 30 yes மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 4x - 4 = 3x + 2 therefore x = 6 ஆ x = 6. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? sum of the numbers. sum of the numbers என்னது 5x ஆ நம்பர் சேர்ந்து 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்களா 30. yes புரியுதா? next up இந்த சம் சால்வ் பண்ணுங்க. இன்ட்ரஸ்டிங்கான சம் गाइस. இந்த சம் பாத்துக்கங்க. பார்த்துட்டு அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருங்க. நான் மித்ததுக்கு ஃபாண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாஸ் பண்ணிடுங்க. நீங்க நான் ஃபாண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு आंसर 13 किए, वाह सुपर। Simple sum guys. A and B are equal some amount of money. 2:1. அடுத்து என்ன பண்றானே A வந்து 2 ரூபாய் எடுத்து B குடுக்குறான். குடுக்குறனால என்ன ஆயிடுது அப்படினு பார்த்தீங்கன்னா மணி இந்த ரேஷியோ 1:1 ஆயிடுது. ஓகேவா? 1:1 அப்படினா ஆயிடுது. ஓகே. என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா A gives rupees 2 to B. ஓகே, A வந்து 2 to B குடுக்குறானா. இப்போ பாத்தீங்க அப்படினா எவ்வளவு வேல்யூ 3 parts ஆ 3 parts இது என்ன எடுத்துப்பீங்க 2x 3x sorry x 2x by x ஆ இங்க 2 எடுத்து b க்கு கொடுக்கறானா கொடுத்ததுக்கு அப்புறம் 1/1 ன்னு ஆயிடும் 2 எடுத்து b க்கு கொடுக்கறாங்க இங்க -2 ஆகும் இங்க +2 ஆகுமா 2 எடுத்து b க்கு கொடுப்பான் -2 ஆகும் இங்க +2 ஆகும் சால்வ் பண்ணீங்க அப்படினா ஆன்சர் என்ன ஆன்சர் வருது 2x minus 2 is equal to x plus 2. X in cancel panninga appadina enna aayidum 4 ah yes 4 x oda value 4. What were the initial amounts they had? So initial achna x oda value 4 ah so enna answer x into 4 ah 8 4 8 4 yes downward answer. புரியுதா? நெக்ஸ்ட் என்னது 16 12 எஸ் (3x 4x) ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படியே இதுக்கு டைரக்டா பாருங்க எல்சிஎம்னா என்னது காமன் ஃபேக்டர் எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாப்பீங்க இதுல என்னென்ன காமனா இருக்கு x காமனா இருக்கா x காமன் அடுத்து வேற ஏதாவது காமனா இருக்கா இல்ல அப்ப என்ன பண்ணுவீங்க சாரி காமன் மல்டிபிள் என்னெல்லாம் காமனா மல்டிப்ளை ஆயிருக்கு எக்ஸ் காமனா மல்டிப்ளை ஆயிருக்கு அதனால எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அடுத்து என்ன மல்டிப்ளை ஆயிருக்கு காமனா எதுவும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன வேல்யூலாம் இருக்கும் கோப்ரைம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருவீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 12x வரும் இதான் என்னது LCM is equal to 12x இந்த ரெண்டு வேல்யூ இதுதான் 12x அப்படின்னா நான் கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா LCM is 48 12x is equal to 48 12x is equal to 48. X oda value enna kanupichalaama? X oda value 4. Sum of the two numbers into one la 7x. 7 into 4 28. Adha. Puriyada guys? Puriyada. Next sum. இந்த sum பாத்தீங்களா? இது வந்து நார்மலா முதல்ல பார்த்தோம்ல ஏஜஸ்ல அதே சம் தான் நான் மெத்தட் சொல்றேன் இப்போ நீங்க சால்வ் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு நல்ல சம்க்கு போறோம் 2:3 ஓகேவா 3:5 ன்ற நம்பர் வந்து 2:3 ன்னு மாறுது டி அதோட 6 ஆட் பண்றனால என்ன இருக்கு பார்ட் ஈக்குவலா இருக்கா இங்க 1 பார்ட் இருக்கு இங்க 1 பார்ட் டிகிரீஸ் ஆயிருக்கு இங்க 2 பார்ட் டிகிரீஸ் ஆயிருக்கு ஓகேவா பார்ட்ஸ் ஈக்குவலா இல்ல அப்படினா என்ன பண்ணுவீங்க ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க இது ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதே சம் மாதிரி தான் ஓகேவா சால்வ் பண்ணிடுவீங்க நம்புறேன் இந்த சம் பாருங்க गाइस விசிபிளா இருக்க மேல இருக்க क्वेश्चन இதுல விசிபிளா இல்ல அப்படினா நான் ஒரு தடவை நான் சொல்லிறேன் ஒரு ரெண்டு டேர்ம் இருக்கு வாட் நம்பர் should be subtracted from both the terms of 11:15 so that is to make 2:3 ஓகேவா ஒரு நம்பரை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகே அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2:3 அப்படி சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரணும் ஓகேவா 11:15 அப்படின்ற ரெண்டு நம்பர் இருக்கு ஏதோ ஒரு சம் x நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2:3 அப்படி சொல்லி வரும் ஓகே गाइस கொஞ்சம் மேல போயிடுச்சு மன்னிச்சிடுங்க நானே சொல்றேன் வாட் நம்பர் should be subtracted from both the terms of ratio of 11:15 so as to make it 2:13 11:15 ன்ற நம்பர்ல இருந்து சம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2:15 வரணும் ஓகேவா என்ன நம்பர்னே தெரியாது X number ரெண்டுலயுமே மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2:30 2:3 அப்படி சொல்லி வரணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ரெண்டுலயே காமனா டிகிரீஸ் ஆயிருக்கா? சாரி, சப்ட்ராக்ட் தான பண்ண போறீங்க. பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே சேம் நம்பர் தானே. பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு வருது? 9 9. இது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் 12. 12 9 வேற வேற அதனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காமனா என்ன இருக்குன்னு எடுங்க. இங்க 1, இங்க என்ன 4. இது ரெண்டுமே சேம் நம்பர் தானே. எப்பயுமே சேம் நம்பர்னு கொடுத்தாங்கனாலே இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சேம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கனாலே பாருங்க வேற வேற இருக்க பார்ட்ஸ் ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் என்னது? 9 12 இருக்கு. 9 12 இருக்கு. வேற இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? டிஃபரன்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வரும். மேலே 1 11 15 அப்படின்னு தான் இருக்கும். மேலே 11 15 இருக்கும். இங்கே 4 இருக்கா? அதான் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? 8 12. 4 டைம்ஸ் தானே. 4 3 12, 4 2 8. எஸ், இப்போ பார்த்தீங்களா என்னவா இருக்கு? 3 பார்ட்ஸ் கம்மியாக இருக்கு. இங்கே 3 பார்ட்ஸ் கம்மியாக இருக்கு. ரைட்டா? 3 கம்மியாக இருக்கா? நமக்கு இதுதான் மெத்தடு மக்கள். இந்த மெத்தடுக்காக தான் சம்மு. ஓகேவா? 1 இங்கே 4 டிஃபரன்ஸ் இருக்கா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்ட்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சா? 3 ஆயிடுச்சு. அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஆப்ஷன்லாம் இருக்குது. 3 4 2 1 7 தானே இருக்குது. 3 தான் ஆன்சர். ஓகேவா? இங்கே இருந்து 3 தானே கம்மியாக இருக்குது. 3 தான் அப்போ சப்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். தர்ஃபோர் இங்கே என்னன்னா 3 பார்ட் கம்மியாக இருக்குது. 3 பார்ட் இஸ் நத்திங் பட் இங்கே 3 நம்பர் கம்மி பண்ணியிருக்காங்க. 11 15 ஒரு நம்பர் தான். அதில் வந்து 3 கம்மி பண்ணியிருக்காங்க. 3 பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் 3 அப்படின்னா 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 1. நீங்கள் அதை டேரெக்டாக போட்டாலும் சரி தான், இப்படி போட்டாலும் சரி தான். எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா கைஸ்? ஆயிடுச்சு. ஷோல்டர் தான் வலிக்குது. எஸ், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த சம் இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்க்கு வர சம், கொஞ்சம் மெயினான சம். எடுத்தோடனே டக்குன்னு லெவல் கூட்டிட்டேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நான் புரிய வச்சிருவேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சம்ம விசிபிளா இருக்கா? எஸ், கிளியர். சம்ம விசிபிளா இருக்கா? Three containers whose volumes are in the ratio 2:3:4. 3 container. ஓகேவா? அதோட வால்யூம் எப்படி இருக்கா? 2:3:4. 3 கண்டெய்னர்ஸோட வால்யூம் எப்படி இருக்கா? 2:3:4. ஓகேவா? 2 லிட்டரு, 3 லிட்டர், 4 லிட்டர் இருக்கு அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சு. ஃபுல் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர். ஓகேவா? அந்த அதுலேயும் என்ன இருக்கா? ஸ்பிரிட்டு வாட்டர் அப்படின்னு 2 ஐட்டம் இருக்கு. ஸ்பிரிட்டு வாட்டர் 2 ஐட்டம் இருக்கு. காய்ஸ், கிளியர் தானே? பழையது. ஓகேவா? இந்த சம கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ரேஷியோ ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர் இஸ் 4:1. காய்ஸ், ஃபர்ஸ்ட் கண்டெய்னரில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் வாட்டரும் 4:1 அப்படின்ட்டு இருக்கு. இந்த செகண்ட் கண்டெய்னர் என்னவா இருக்கா? 11:4. தேர்ட் கண்டெய்னர் என்னவா இருக்கா? 7:3. இது யாராவது ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சு ஆல்ரெடி உங்களுக்கு சம பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கவனிக்கிறீங்க அப்படின்னா கவனிங்க. ஓகேவா? கவனிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல என்ன சொல்லியிருக்காங்க? 2 லிட்டர் இருக்கு. ஓகேவா? இது என்ன வேணாலும் இருக்கலாம். 2x இருக்கலாம், xx எடுத்துக்கலாம், ஃபிராக்ஷனை கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க ஏதாவது எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 2 கிலோஸ், 2 லிட்டர்ஸ், 2 பீப்புள் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல. எல்லாமே ஃபிராக்ஷனாக இருக்கு. ஓகேவா? ஃபிராக்ஷனாக இருந்தாலே நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்க அஷ்யூம் பண்ணிக்கலாம் 2 3 4 இருக்கு அப்படின்னா இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஃபிராக்ஷன் இதுவும் அதே ஃபிராக்ஷன் தானே. 200 300 400 இதுவும் அதே ஃபிராக்ஷன் தானே. நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நார்மலாக பழைய மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the total 5 part ஓகேவா கன்வென்ஷனலா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா the total 5 part என்னது உங்களோட 2 liters ஓகே அது லிட்டர்னு எடுத்துக்கங்க 2 liter அப்படியே எடுத்துக்கங்க the total 15 parts 11 and 4 total எவ்வளவு 15 parts total 15 parts என்னது உங்களோட 3 liter இது கண்டெய்னரோட வால்யூம் தானே எவ்வளவு கெபாசிட்டி தான இருக்கும் 3 liters again the total 10 parts ரெண்டும் சேர்ந்தது தான total parts ஓகே ரெண்டும் சேர்ந்தது 10 part தான் என்னது 10 part தான் என்னது உங்களோட 4 liter ஓகேவா क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா எல்லாமே mix பண்றாங்க all the three mixtures are mixed in a big container பெரிய கண்டெய்னர்ல mix பண்றாங்க ratio of split and water in the resultant mixture is என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க கடைசி ஃபைனலா என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க புரியுதுங்களா 11:4 திவாகர் சூப்பர் வா எஸ் ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கோங்க இப்போ இதை எப்படியும் சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது எப்பயுமே ஸ்பிரிட் அண்ட் வாட்டர் அப்படின்னு இருக்கு ஸ்பிரிட்டும் வாட்டரும் இருக்கு அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு இவ்வளவு ரேஷியல் மிக்ஸ் ஆயிருக்கு நீங்க எல்லாத்தையும் ஒரே கேன்ல ஊத்துனீங்க அப்படின்னா இதுல இந்த 4 பாட்டு 7 பாட்டு அதுக்கப்புறம் அந்த 11 பாட்டு எல்லாமே மிங்கிள் ஆயிருமா ஸ்பிரிட்டை மொத்தமா மிங்கிள் ஆயிரும் அடுத்து மறுபடியும் 1 பாட்டு 4 பாட்டு 3 பாட்டு இதெல்லாம் மிங்கிள் ஆகும் ரெண்டும் மிங்கிள் ஆகி கடைசியில் உங்களுக்கு ரெண்டு பாட்டு கிடைக்கும் அதான கிடைக்கும் ஆனா இங்க அளவு கொடுத்துட்டாங்க 2 liter அப்படின்னு சொல்லி அளவு கொடுத்துட்டாங்க அப்ப 2 literல ஸ்பிரிட் எவ்வளவு இருக்கும் 2 literல இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பிரிட் மட்டும் அடுத்து வாட்டர் மட்டும் எல்லாத்தையும் பிளஸ் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் இதுல என்னது 4/5 ஆஃப் 2 liter பிளஸ் அடுத்து என்னது 11/15 ஆஃப் 3 liters பிளஸ் ஸ்பிரிட் மட்டும் எடுத்துக்கிறேன் இதான் ட்ரெடிஷனல் மெத்தடு கன்வென்ஷனலாக சால்வ் பண்ண அப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க 7/10 ஆஃப் 4 liter எடுத்துப்பீங்க ஓகே இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிரிட் கிடைச்சிடும் ஓகே அகைன் மறுபடியும் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/5 ஆஃப் 2 ப்ளஸ் 4/15 ஆஃப் 4 தான் 1/5 ஆஃப் 2 3 தான் again இங்க 3/10 ஆஃப் 4 இரண்டையும் சம் பண்ணி இதெல்லாத்தையும் அடிச்சு கொடுத்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் வேல்யூ கிடைக்கும் வேல்யூ கிடைச்சோடனே சால்வ் பண்ணலாம் இப்படியும் சால்வ் பண்ணலாம் புரியுதா கைஸ் இப்படியும் சால்வ் பண்ணலாம் ஆனால் இப்படி சால்வ் பண்ணாதீங்க ஓகேவா டைம் வேஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய சம் வந்துச்சு அப்படின்னா தரமான மெத்தட் இருக்கு இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சம் ரொம்ப ஈஸி போச்சு பாயிண்ட் இருக்கு கைஸ் இந்த மெத்தட் புரியும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கேன் ஓகேவா உங்களுக்கு சப்போஸ் இது புரியல அப்படின்னா அதை பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்காங்க இன்னொரு ஒரு மெத்தட் சொல்கிறேன் அதான் ரொம்ப நமக்கு எக்ஸாம்பிளில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க 2:3:4 ஓகே 2:3:4 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸ்பிரிட் வாட்டர் தானே என்னவா 4:1 ஏன் 11:4 7:3 இந்த மாதிரி குவான்டிட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டையும் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பார்ட் இருக்குது 5 பார்ட் இருக்கா 5 பார்ட் இங்கே எவ்வளோ பார்ட் இருக்குது 15 பார்ட் இருக்கு இங்கே 10 பார்ட் இருக்கு ஓகேவா இது மூணையும் இதுக்கு மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்னவா இருக்கும் 30 ஓகேவா அந்த 30 எல்லாமே அந்த 30 இன் டர்ம்ஸ் ஆஃப் 30 பார்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் 30 பார்ட்ஸ்க்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இதை 30ஆ மாற்றணும் இந்த 5 பார்ட் 30ஆ மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ×6 போடுவீங்களா ×6 போடுவீங்க இப்போ இங்கே ×6 பண்ணீங்க அப்படின்னா உள்ளே ×6 பண்ணுவீங்களா பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் 4 6 ஆர் 24 இங்கே என்னவா மாறும் 6ஆ சேம் இதை ×6 பண்ணோம் அப்படின்னா ×2 22 8 இங்க ×3 21 9 இது ஏன் நான் ஈக்குவல் பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு ரேஷியோ வந்து ஒன்னா இருக்கணும். ரைட்டா, ரேஷியோ ஒன்னா இருக்கணும். ரேஷியோ ஒன்னா வேணா இருக்கு. 24:600 என்னது ஒன்னா வேணா இருக்கு. நமக்கு வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம், ரேஷியோ ஒன்னா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 24:6 தானே வேல்யூ ஒன்னா இருக்கா? ஏன் 22:8 11:4 ரேஷியோல இருக்கா? 21:9 11:9 சாரி 7:3 ஒன்னா இருக்கா? எஸ், வச்சுக்காங்க. இப்போ இதுதான் உங்களோட நியூ ரேஷியோ. என்னது? 24:6 22:8 21:9. ஓகேவா? புரிஞ்சுதா கைஸ்? கைஸ் புரிஞ்சுதா? 5 இங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. சாரி, நான் இங்கே சால்வ் பண்றேன். என்ன வேல்யூ எழுதிருக்கணும் அதெல்லாம் எழுத போற மாதிரி. 24:6 22:8 21:9 என்ன பண்ணியிருக்கீங்க? 5 பாட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. 3 பாட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. 10 பாட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2, 3, 4 இருக்கா? இது குவான்டிட்டி. ஓகேவா? 2, 3, 4 குவான்டிட்டி. இதுக்கு நீங்கள் வந்து நான் முதல்ல பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெடிஷ்னல் வேலை எப்படி 4/5 of 2 இப்படி பார்த்தீங்கனாலும் ஒன்று தான். இல்லை இந்த 2 ரெண்டுலையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஒன்று தான். ஓகேவா? ரெண்டும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அதுவும் அதே தான் வரப்போகுது, இதுவும் அதே தான். ஏன்னா அது காமன் வேல்யூ தான், ரெண்டுக்கும் காமனாக இருக்க வேல்யூ தான். அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ரெண்டு வேலையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கே 2 கொடுத்துருக்காங்க, அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போறீங்க. அடுத்து 3 கொடுத்துருக்காங்க, இதுக்கு 3 தானே செகண்ட் வேல்யூ, 3ஆல் மல்டிப்ளை பண்ண போறீங்க. 4 கொடுத்துருக்காங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 48, 12. அகெயின் இங்க என்னது? 3ஆ? அதோட கண்டெய்னரோட வேல்யூ 3. இங்க 66 24ஆ? அகெயின் இங்க என்னது? 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 84, 36. எல்லாத்தையும் சம் பண்ணி ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா அதான் உங்களோட ஆன்சர். சம் பண்ணுங்க, எல்லாத்தையும் சம் பண்ணி அப்படின்னா ஆன்சர் வருது 10, 18 5, 11, 19. again இங்க 36, 36, 72. இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 198:72. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 டேபிளால் அடிச்சு கொடுக்கலாமா? 6 டேபிளால் அடிச்சு கொடுக்கலாம். 6ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3. இங்கேயும் 3. இங்க 6ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 12. ஏன் 3 டேபிளால் அடிச்சு கொடுக்கலாம், அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 11, 4 11:4 அதே ஆன்சர் தான். கைஸ் 11:4 புரியுதா மக்களே? 11:4 என்ன மெத்தட் சொன்னேன்னு புரியுதா? இதுல ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், ரேஷியோ ஒன்னா இருந்தா போதும். ரேஷியோ வந்து இப்போ எப்படின்னா 4:1 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் இந்த 4:1 எடுத்துக்கலாம், 16:4 எடுத்துக்கலாம். தப்பு இல்லை, தப்பு இல்லை. ரேஷியோ ஒன்னா இருந்தா போதும். புரியுதா கைஸ்? வாய்ஸ் கேட்கலையா? நம்ம கௌசல்யா உலகத்துக்கே கேட்குது, உங்களுக்கு கேட்கலையா? ஃபோனில் எதுவும் வாய்ஸ் கம்மியாக வச்சுருக்கீங்களா? கிளியரா? கிளியர்னா கிளியர்னு கமெண்ட் போடுங்க. இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன், அந்த மெத்தட் கிளியர்னா கிளியர்னு கமெண்ட் போடுங்க. கிளியரா? எஸ் கைஸ், சிம்பிளான விஷயம். 2, 2, 3, 4 கண்டெய்னர், அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் 200, 300 வச்சு கூட சால்வ் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் சால்வ் பண்ணி டிவைட் பண்ணி உங்களுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மெத்தடு இந்த வே ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கால்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இதை விட்டுருங்க. ஓகேவா? இதை விட்டுருங்க. 2:200, 300 வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணிக்காங்க. ஆனால் அப்படி சால்வ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்தவரை இது ரொம்ப ஈஸியான மெத்தட். 2:3:4 என்னது? 4:1. Okay, first edutha na enna pannuvinga ellathoda value ellathoda parts equate pandreenga. 11:4 against 7:3. Ella parts equate pandreenga. Inga ethana part irukku? 5 part irukku. Inga ethana part irukku? 15 part irukku. Inga evlo part irukku? 10 part irukku. Ellathu equate pannom appadina LCM dana enadhu 30. 30 ah maatreenga appadina enadhu into 6 pannuvinga. Inga into 6 into 6 into 6 into 6 sorry inge vanda 2 ah 15 irukku appo inge into 2 ah into 6 na into 2 into 2 into 2 inge 3 inge into 3 inge into 3 இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் இது பண்ணி முடிச்சிட்டோம் ஈக்குவேட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு அடுத்து கண்டெய்னரோட வேல்யூ என்னது 2 ah அப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல 2 இருக்கு அப்போ into 2 inge into 2 inge into 2 again inge 3 again inge into 3 into 3 again inge enna irukku inge enna irukku 4 ah 4 into 4 into 4 direct ah sum அப்படியே என்னென்ன வேல்யூ வருதோ அதெல்லாம் அப்படியே கீழ ப்ளஸ் பண்ணிட்டே மட்டும் வாங்க ப்ளஸ் பண்ணிட்டே வாங்க 4 6 ah 4 6 ah 24 24 into 2 48 ஓகேவா 48 plus again 11 2s ah 22 22 into 3 66 again inge enna audio clear audio kammiya iruka 7 3s are 21 21 and 4 84 okay va guys inge adhe mari 1 6 are 6 6 2s are 12 12 plus 4 2s are 8 8 3s are 24 3 3s are 9 9 9 4s are 36 okay plus panninga appadina enna idhukku enna varum 198 varum idhukku 72 solve panni koduthinga appadina adha answer na answer 11:4 ah ना उनसे माँ 11:4 था ना उनसे 11:4 था ऐसे guys न मतलब पूरी उन नंबर है पूरी था clear ना मत बोलोगे ठीक है clear नरेबर already बोलेंगे यार सुबह सुबह guys रोम्बा नल्ला मतलब ये अपनी ना suppose इनके value वंदे उंगली वंदे सेलेनेट ला वंदे 2 3 4 अंडर के अब उस सेलेनेट ला value वंदे कोडूरों वाले 7:11:13 वाले அப்ப மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க வந்து 700 1100 1300 இது எடுத்து இதுக்கு வந்து 4/5 கண்டுபிடிங்க இதுக்கு வந்து 2/5 கண்டுபிடிங்க இதுக்கு வந்து 2/11 கண்டுபிடிங்க அப்படிலாம் இருந்துச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேவா அந்த நேரத்துல வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுல என்ன பண்ண போறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் எல்லா வேல்யூவும் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறீங்க அதை வந்து LCM எடுக்க போறீங்க அதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ வந்து மாத்திரத்துக்கு ஏதாவது மல்டிப்ளை பண்ணா அந்த LCM வேல்யூ வரும் அப்படி சொல்லி அதோட மல்டிப்ளை பண்ண போறீங்க parts எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அதுக்கு அப்புறம் என்ன கண்டெய்னர் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை டைரக்டாவே மல்டிப்ளை பண்ண போறீங்க நீங்க டிவைட் பண்ணல 2/4/5 அப்படினு சொல்லி போடல 2/1/5 அப்படினு சொல்லி போடல இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க அந்த வேல்யூவை கண்டெய்னரோட வேல்யூ பண்ணீங்க அப்படினா வந்துரும் கிளியரா நம்புறேன் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாடரேட் சம் ஓகேவா ரொம்ப ஈஸி சம் கிடையாது மாடரேட் சம் இதுவே புரிஞ்சிருச்சு அப்படினா உங்களுக்கு நிறைய சம் ரொம்ப ஈஸியா சிம்பிளாவே புரிஞ்சிரும் ஓகேவா எஸ் गाइस இந்த ஒரு சம் மட்டும் முடிச்சிட்டு கிளம்புவோமா இல்ல இந்த சம் பாத்துக்கிறீங்க நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வரீங்களா ஓகே இந்த சம் பாத்துக்கிறீங்க நாளைக்கு சால்வ் பண்ணுவோம் ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருப்பீங்க இஸ் கிளியர் இந்த சம் பாத்துக்கங்க நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வாங்க களே மன்னிச்சிடுங்க நான் வந்து परसेंटेजோட PDF இன்னும் நான் அப்லோட் பண்ணல குரூப்ல டைம் கிடைக்கல தூங்குற டைம் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு மக்களே அதனால மன்னிச்சிடுங்க நான் இன்னைக்கு எப்படினாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பர்சன்டேஜோட சம்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுறேன் அதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோஷன் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே அதோட சம்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுக்கோங்களா அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா மன்னிச்சிடுங்க guys guys solve பண்ணிட்டீங்களா 11000 மொத்தம் solve பண்ணிட்டாங்க மக்களே solve பண்ணிட்டீங்க அப்படினா ரொம்ப சூப்பர் நாளைக்கு இந்த சம் எப்படி solve பண்றது அப்படி சொல்லி பாப்போம் ஓகேவா இன்னைக்கு செஷன் இவ்வளவுதான் முடியல, பிளாஸ்டிக் சேர் உட்காந்துருக்கேன்னா முடியல. கொஞ்சம் குஷன் சீட் வந்து அடுத்த மாதம் வாங்கிடுவேன். ஜாக்சன் சார் வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு சொன்னார். அமௌண்ட் வாங்கிட வேண்டியதான். சும்மா சொன்னேன் மக்களே, என்ன அண்ணன், அதனால் அண்ணனுக்காக போட்டுட்டு இருக்கேன். அடுத்த மாதம் வந்து சேர் வாங்கினதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது. இது சம் சால்வ் பண்ணிங்களா? 2-3 ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சம்ஸ் டாபிக் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொஞ்சம் ப்ரெஷ்அப் பண்ண மாதிரி இருந்திருக்கும். தெரியல அப்படின்னா பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல மெத்தட் மக்களே, யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு சம் இவ்வளோதான். நிறையா சம் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நிறையா சம் கிடைக்கும். இப்போ ஆன்லைனில் நிறையா சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஏன் ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்லாம் சால்வ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்களே, உங்களுக்கு வந்து வர ஃபியூச்சரில் எப்படி கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதனால் ஓகேவா, நாளைக்கு மீட் பண்ணுவோம். அதுலேருந்து உங்களிடமிருந்து விட அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட போய்க்குண்ணா ஓகேவா. 11,000 நிறைய பேர் ஆன்சர் போட்டிங்க. சூப்பர். ஓகே, நாளைக்கு இந்த சம் சால்வ் பண்ணி காமிக்க. இதுலேயும் ஒரு ட்ரிக் அப்ளை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரிக்குக்காக வெயிட் பண்ணுங்கள். See you guys.